தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்விழிக்கச் செய்த உமது அருள் அன்பிற்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். இந்நாள் முழுவதும் உமது அருள் அன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்பும்படியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். தூய ஆவியான இறைவா, தீய சக்திகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியையும் அன்பையும் ஆறுதலையும் கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். அன்பின் இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். மேலும் உடல்நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஏனைய தொழில் செய்வோர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருள் பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகனின் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆமீன். செய்யும் வார்த்தையை எனை காண செய்யும் தெருவார்
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் விதி என்றோ அல்லது என் தலையில் எழுதி வைத்திருக்கிறது என்றோ புலம்பும் மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்வானது நாம் தேர்ந்து கொள்வதின் வழிதான் என்று இன்றைய வாசகங்கள் அறிவுறுத்துகின்றன. நமது கல்வி விரல்களைத்தான் வேலை வாங்குகிறதே தவிர மூளையையும் மனசையும் முழுமையாக்கவில்லை என்பார் கவிஞர் வைரமுத்து. உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் நமக்கு ஆசிரியர்களே. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலிருந்தும் நாம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். சிலர் எப்படி வாழலாம் என்று கற்றுத்தருகின்றனர், மற்றும் சிலர் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகின்றனர். வன்முறை செயலில் அல்ல, வார்த்தையில் கூட இருக்க வேண்டாம் என்று கற்றுத்தருகிறார் இயேசு. வார்த்தை வாழ்வின் வெளிப்பாடு, சினத்தை விட மன்னிப்பே சிறந்த குணம். இன்று பல மதங்கள் கடவுளை தேடும் மனிதனை மையப்படுத்தி போதிக்கின்றன. யூத மதத்தில் வேர் கொண்ட கிறிஸ்தவமோ மனிதனை தேடும் கடவுளை மையப்படுத்தி போதிக்கிறது. கடவுள் மனிதரிடம் வர விரும்புகிறார், அவர்களுடன் பேச விரும்புகிறார், அவர்களுக்கு தன் திருமுகத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் கடவுளை மிகுந்த நம்பிக்கையுடன் பின்பற்றினால் நாம் அவருடன் நெருக்கமுடன் வாழ்ந்து விண்ணரசிலும் பெரியவர்களாக இருக்க முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை
எங்களுக்கு இருக்கின்றது ஆண்டவரே. வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோ ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.